ரசிகர்களுக்கு ஒரு மாதம் விருந்து படைக்கவிருக்கும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி தொடங்க இன்னும் சில நாட்களே உள்ளன. இந்த உதைப்பந்து திருவிழா கடந்து வந்த பாதை தொடர்பான சிறப்பு தொகுப்பில் 1970 மெக்சிகோவில் நடந்த தொடர் குறித்து தற்போது பார்க்கலாம். ஐரோப்பிய மற்றும் தென் அமெரிக்க கண்டத்துக்கு வெளியே முதன்முறையாக நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து போட்டி என்ற பெருமை 9வது தொடருக்கு உண்டு. வட அமெரிக்க கண்டத்தில் உள்ள மெக்சிகோ நாட்டில் நடந்த இந்த தொடரில் முந்தைய போட்டிகளைப் போன்றே 16 அணிகள் கலந்து கொண்டன. இந்த போட்டிக்கு தயாராவதற்காக நடப்பு சாம்பியனான இங்கிலாந்து அணி கொலம்பியாவில் பயிற்சியில் ஈடுபட்டது. உலகின் தலைச்சிறந்த தடுப்பாட்டக்காரர்களில் ஒருவராக வர்ணிக்கப்படும் பாரிமூர் தலைமையில் இங்கிலாந்து மீண்டும் களமிறங்கியது. இந்த உலகக்கோப்பையில்தான் முதன்முறையாக பல்வேறு புதுமைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. குறிப்பாக இந்த தொடரில்தான் வீரர்களை எச்சரிப்பதற்காக மஞ்சள் அட்டையும் அவர்களை வெளியேற்றுவதற்காக சிவப்பு அட்டையும் காண்பிக்கும் முறையை சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பான ஃபிஃபா அறிமுகம் செய்தது. அதற்கு முன்னர் வரை அட்டை எதுவும் காட்டாமல் முரட்டுத்தனமாக விளையாடும் வீரர்களை எச்சரித்து வெளியேற்றும் நடைமுறையை கடைபிடிக்கப்பட்டு வந்தது. மொத்தம் 16 அணிகள் கலந்து கொண்ட இந்த உலகக்கோப்பை தொடரில் பிரேசில் அணி அசுரத்தனமாக விளையாடியது. 6 ஆட்டங்களில் விளையாடி அவ்வணி அனைத்திலும் வென்றது. இறுதிப் போட்டியில் பிரேசில் அணி முன்னாள் சாம்பியனான இத்தாலியை 4-1 என்ற கோல் கணக்கில் பந்தாடி சாம்பியன் பட்டத்தை வசப்படுத்தியது. நடப்பு சாம்பியன் அந்தஸ்துடன் களம் கண்ட இங்கிலாந்து அணி மோசமான தோல்வியை தழுவியது. வெற்றியின் மூலம் சாம்பியன் பட்டத்தை 3 முறை வென்ற முதல் அணி என்ற பெருமையை பெற்றதால் பெருமைக்குரிய ஜூல்ஸ் ரிமெட் கோப்பை பிரேசில் வசம் நிரந்தரமாக ஒப்படைக்கப்பட்டது. இந்த உலக கோப்பையில் பிரேசில் அணியின் முன்கள வீரர் ஜைரிசினோ ஒவ்வொரு சுற்றிலும் கோல் அடிக்க ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். அவர் ஒட்டுமொத்தமாக 7 கோல்களை அடித்தார். நட்சத்திர வீரர் பீலே 4 கோல்களை அடித்தார். இருப்பினும் போட்டித் தொடரில் மேற்கு ஜெர்மனியின் ஜெர்ட் முல்லர் 10 கோல்களை அடித்து கோல்டன் பூட் விருதை பெற்றார்.